அரசின் தலைவராக இருபதாம் ஆண்டில் வெற்றி நடைபோடும் மோடி ஜனநாயக ரீதியில் தேர்வு செய்யப்பட்ட அரசின் தலைவராக இடைவெளி இன்றி தொடர்ந்து பத்தொன்பது ஆண்டுகள் செயல்பட்டு இருபதாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி பிரதமர் நரேந்திர மோடி தன் பதினெட்டாம் வயதிலேயே பொது வாழ்க்கையில் ஈடுபட துவங்கினார் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் பிரச்சாரகராக இருந்த மோடி பின்னர் பாஜகவில் இணைந்து தன் வாழ்க்கையை தொடர்ந்தார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் அக்டோபர் ஏழாம் தேதி குஜராத் முதல்வராக நரேந்திர மோடி பதவியேற்றார் முதல்வர் ஆவதற்கு முன் பஞ்சாயத்து தேர்தல் உட்பட எந்த தேர்தலிலும் போட்டியிட்டதில்லை வார்டு கவுன்சிலர் உட்பட எந்த பதவியும் வகித்ததில்லை வைப்ரண்ட் குஜராத் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் மாநிலத்தை கட்டமைப்பதில் மோடி முக்கிய பங்காற்றினார் மின்சாரம் உள்ளிட்ட பல துறைகளில் குஜராத் தன்னிறைவை பெற்றது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஏழாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டுகளில் நடந்த குஜராத் சட்டசபை தேர்தல்களில் பாரதிய ஜனதா அமோக வெற்றி பெற்றதை அடுத்து முதல்வராக மோடி தொடர்ந்து இருந்து வந்தார் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பாரதிய ஜனதாவின் மோடி அறிவிக்கப்பட்டார் இதன் பின் லோக்சபா தேர்தலில் வெற்றி பெற்று தேசிய அரசியலில் நுழைந்த அவர் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் பிரதமராக பதவியேற்றார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஆண்டில் நடந்த லோக்சபா தேர்தலிலும் அமோக வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக பிரதமர் பதவியை மோடி வகித்து வருகிறார் பொதுச்சேவையில் தொடர்ந்து இருபதாம் ஆண்டில் நுழையும் பிரதமர் மோடி அனைவருக்குமான வளர்ச்சி என்னும் மந்திரத்தின் மூலம் தச்சா இந்தியா என்னும் இலக்கை நோக்கி நாட்டை வழிநடத்தி வருகிறார் பாரதிய ஜனதா கட்சியினருக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் மேற்கு வங்கத்தில் தங்களது பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் கொல்லப்படுவதாக கூறி கொல்கத்தாவில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் அலுவலகத்தை நோக்கி பாரதிய ஜனதா கட்சியினர் நடத்திய பேரணியில் கலவரம் வெடித்தது நாவன்னாசோலோ என்ற இந்த பேரணியில் கொல்கத்தாவின் பல இடங்களில் பாஜகவினரும் போலீசாருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது தடைகளை மீறி பேரணியாக செல்ல முயன்ற பாரதிய ஜனதா கட்சியினர் மீது தடியடையும் தண்ணீர் பீச்சியும் போலீசார் கலைத்தனர் மம்தா அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டதாக பாரதிய ஜனதா தரப்பில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது குண்டர்களும் போலீசாரும் சேர்ந்து தங்கள் மீது கல் எறிந்ததாக பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் கைலாஷ் விஜய கண்டனம் தெரிவித்துள்ளார் சட்டசபை தேர்தல் கூட்டணி மாறலாம் பொன் ராதாகிருஷ்ணன் வரும் சட்டசபை தேர்தலுக்கும் பின்னர் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஆட்சி முறை முடிவுக்கு வரும் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் தமிழகத்தில் பாஜக அங்கம் வகிக்கும் கூட்டணி ஆட்சி அமையும் அதில் அதிமுக இருக்கலாம் திமுக இருக்கலாம் அல்லது பிற கட்சிகள் இருக்கலாம் பாராளுமன்ற தேர்தல் கூட்டணி இப்போதும் தொடர்கிறது சட்டசபை தேர்தலில் தமிழகத்தில் எந்த கட்சியோடு கூட்டணி சேர்வது என்பது குறித்து தலைமை முடிவு செய்யும் என்று பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார் ஆட்சியை வெளியேற்றும் போராட்டம் தொடரும் ஸ்டாலின் அதிமுக ஆட்சியை கோட்டையை விட்டு வெளியேற்றும் ஜனநாயக போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்போம் என திமுக தலைவர் ஸ்டாலின் கூறியுள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்ட திமுக சார்பில் வீடியோ கான்ஃபரன்ஸ் வாயிலாக நடந்த முப்பரும் விழாவில் பேசிய திமுக தலைவர் ஸ்டாலின் ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் இருக்கிறது விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் அந்த விசாரணை கமிஷனில் முதல் ஆளாக அமைச்சர் விஜயபாஸ்கரை விசாரிக்க வேண்டும் என சொன்னவர் பன்னீர்செல்வம் அவரே விசாரணை கமிஷனுக்கு போகவில்லை இப்படிப்பட்ட ஆட்கள் ஒன்று சேர்ந்துள்ளனர் இன்று நடப்பது ஆட்சி அல்ல வீழ்ச்சி இந்த வேதனை ஆட்சி விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் இந்த வீழ்ச்சி விரைந்து தடுக்கப்பட வேண்டும் கோட்டையை விட்டு ஜனநாயக போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்போம் என்றும் ஸ்டாலின் கூறினார் கர்நாடகத்தில் பள்ளிகளை திறப்பது எப்போது எடியூரப்பா ஆலோசனை கர்நாடகத்தில் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருகிறது வைரஸ் தொற்று பாதிப்பு தினசரி பத்தாயிரத்தை நெருங்கி பதிவாகி வருகிறது இந்த நிலையில் நாட்டில் வருகிற பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பள்ளி கல்லூரிகளை திறப்பது குறித்து மாநில அரசுகள் முடிவெடுக்கலாம் என்று மத்திய அரசு கூறியுள்ளது கர்நாடகத்தில் பள்ளிகளை திறப்பது குறித்து முதல் மந்திரி எடியூரப்பா பள்ளி கல்வித்துறை மருத்துவ கல்வித்துறை சுகாதாரத்துறை மந்திரிகள் மற்றும் அதிகாரிகளுடன் பெங்களூரில் இன்று ஆலோசனை நடத்துகிறார் இதில் எந்தெந்த வகுப்புகளுக்கு முதலில் கற்பித்தலை ஆரம்பிக்க வேண்டும் பள்ளிகளை திறந்தால் அங்கு எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன என்பதை குறித்து ஆலோசனை நடக்க உள்ளது கர்நாடகத்தில் கொரோனா வைரஸ் அதிக அளவில் பரவி வருவதால் எக்காரணம் கொண்டும் பள்ளிகளை திறக்கக்கூடாது என்று பெற்றோர் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவு பெறும் கட்சி தான் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கும் முருகன் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் முன்னாள் யூனியன் தலைவரும் திமுக முன்னாள் ஒன்றிய செயலாளருமான மேப்பல் சக்தி தலைமையில் பத்தாயிரம் பேர் பாரதிய ஜனதா கட்சியில் இணையும் நிகழ்ச்சி காளையார் கோவிலில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் செல்வராஜ் தலைமை தாங்கி வரவேற்று பேசினார் நிகழ்ச்சியில் பேசிய பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் முருகன் பல்வேறு இருந்து ஏராளமான இளைஞர்கள் பாஜகவில் இணைந்து வருவதால் வருகிற சட்டமன்ற தேர்தலில் போது வெற்றி பெற்று சட்டசபையில் அதிக எண்ணிக்கையில் பாஜக உறுப்பினர்கள் அமர்வார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை கடந்த ஆறு ஆண்டுகளில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் இந்த திட்டங்கள் அனைத்தும் தமிழகத்திலும் செயல்படுத்தப்பட்டுள்ளன வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுகவால் வெற்றி பெற முடியாது பாஜக ஆதரவு பெறும் கட்சி தான் இனி ஆட்சியில் அமர முடியும் திமுக இனி தமிழகத்தில் ஒருபோதும் ஆட்சியை பிடிக்க முடியாது அதேபோல் திமுக தலைவர் ஸ்டாலின் முதலமைச்சராகும் கனவு பலிக்காது என்று கூறினார் உழைத்தால் முதல்வராக முடியும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உழவன் வீட்டில் உதித்த ஒருவனும் உழைத்தால் முதல்வராக முடியும் என்பதற்கு ஜனநாயக சாட்சியாக இந்த எளிமை சாமானியனை ஒன்றரை கோடி தொண்டர்களின் இயக்கம் அடையாளப்படுத்தி இருக்கிறது இதற்காக என் ஆயுளின் கடைசி நொடி வரை கட்சிக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருப்பேன் என்னை முதல்வர் வேட்பாளராக முன்மொழிந்திருக்கும் கட்சி ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவருக்கும் நன்றி என்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கோரியுள்ளார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் மூன்றாம் முறையாக ஆட்சியை தொடர்கிற அரசியல் புரட்சியை கட்சியினர் ஒத்துழைப்போடு நான் நிறைவேற்றி காட்டுவேன் இது சத்தியம் ஜெயலலிதாவின் லட்சியங்களை இம்மி பிசகாது நிறைவேற்ற வேண்டிய தலையாய பொறுப்பு நமக்கு இருக்கிறது தனிநபர் வருமானத்தில் தமிழகத்தை மேம்படுத்தியது அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கியது கொரோனா காலத்தில் சிறப்பாக பணி செய்து மக்களை காத்தது என அளப்பரிய தொண்டுகளை செய்துள்ளோம் இங்கே அப்பனுக்குப் பின் மகன் மகனுக்கு பின் பேரன் பேரனுக்கு பின் கொல்லு பேரன் என்கிற வம்சாவளி அரசியல் கிடையாது உழைத்தால் உயர முடியும் என்பதற்கு நானே சாட்சி அதிகார பித்து பிடித்த அலைவோரை வென்றெடுக்க ஒற்றுமையாய் அரணமைப்போம் ஓர் குரலாய் அணிவகுப்போம் என்றும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கூறினார் வேளாண் சட்டத்திற்கு எதிராக புதிய மசோதா மத்திய அரசின் மூன்று வேளாண் சட்டங்களுக்கு எதிராக காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் புதிய மசோதாவை தயாரிக்கும் பணியில் காங்கிரஸ் மேலிடம் இறங்கியுள்ளது வேளாண் துறையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ளும் வகையில் விளைபொருள் உற்பத்தி மற்றும் விற்பனை தொடர்பாக மத்திய அரசு மூன்று புதிய சட்டங்களை கொண்டு வந்துள்ளது இவற்றுக்கு எதிராக அதிக அளவில் விவசாய நிலங்களை வைத்துள்ள பஞ்சாப் ஹரியானா போன்ற வட மாநிலங்களில் போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி விவசாயம் மாநில பட்டியலில் உள்ளதை சுட்டிக்காட்டி மத்திய அரசின் புதிய சட்டங்களுக்கு எதிராக காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் புதிய சட்டம் கொண்டு வர வேண்டும் என ஏற்கனவே கூறியிருந்தார் இதற்காக கட்சியின் மூத்த தலைவரும் வழக்கறிஞர அபிஷேக் சிங்வின் முதலில் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் புதிய சட்டங்களில் இல்லாத குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் மற்றும் விவசாயிகளின் முக்கிய கோரிக்கைகள் சிலவற்றை உள்ளடக்கியதாக இந்த மசோதா இருக்கும் என தெரிகிறது மசோதா தயாரானதும் ராஜஸ்தான் பஞ்சாப் சத்தீஸ்கர் மற்றும் புதுச்சேரி மாநில அரசுகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் அதன் அந்தந்த மாநில அரசுகளின் கள நிலவரங்களுக்கு ஏற்ப அதற்கு இறுதி வடிவம் கொடுக்கப்படும் சத்தீஸ்கர் பஞ்சாப் அரசுகள் தங்கள் கட்சியின் மசோதாவை நிறைவேற்றுவதோடு மத்திய அரசின் வேளாண் சட்டங்களுக்கு தடை போட முடியுமா என்பது குறித்த ஆலோசனைகளும் தீவிரமாக இறங்கியுள்ளன நாடு கேட்கும் கேள்விக்கு பதில் அளியுங்கள் ராகுல் காந்தி காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி நேற்று தனது ட்விட்டர் பக்கத்தில் பிரதமர் மோடியை விமர்சித்துள்ளார் பிரதமர் மோடி அடல் சுரங்கப்பாதையில் தனியாக கையெசப்பதை நிறுத்திவிட்டு மௌனத்தை கலைக்க வேண்டும் நாடு உங்களிடம் ஏராளமான கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறது அதற்கு பதில் அளியுங்கள் என்று தனது ட்விட்டரில் தெரிவித்துள்ளார் ட்ரம்ப்புடன் விவாதம் நடத்த மாட்டேன் ஜோ பைடன் அமெரிக்காவில் வருகிற நவம்பர் மாதம் நடக்க இருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் குடியரசுக் கட்சி வேட்பாளர் ட்ரம்ப்புக்கும் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடனுக்கும் இடையே கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஓஹியோ மாகாணத்தில் முதல் நேரடி விவாதம் நடந்தது ஜனாதிபதி ட்ரம்ப்புக்கும் அவரது மனைவி மெலனியாவுக்கும் கொரோனா தொற்று இருப்பது கடந்த வெள்ளிக்கிழமை அன்று உறுதி செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து இராணுவ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட ட்ரம்ப் நாலு நாட்களுக்கு பிறந்து கடந்த திங்கட்கிழமை வெள்ளை மாளிகைக்கு திரும்பினார் ட்ரம்ப் மற்றும் ஜோ பைடன் இடையிலான இரண்டாவது நேரடி விவாதம் விவாதம் வருகிற பதினைந்தாம் தேதி புளோரிடா மாகாணத்தில் நடக்க இருக்கிறது ஜோ பைடன் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஜனாதிபதி ட்ரம்பின் தற்போதைய உடல்நலம் குறித்த தகவல் என்னிடம் இல்லை அவருக்கு இன்னும் கொரோனா தொற்று இருந்தால் விவாதம் நடக்கக்கூடாது பலர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இது மிகவும் ஆபத்தானது நான் தொடர்ந்து மருத்துவரின் வழிகாட்டுதலின்படி நடந்து வருகிறேன் ட்ரம்ப்புடன் விவாதிக்க நான் ஆவலாக இருக்கிறேன் ஆனால் எல்லா நெறிமுறைகளும் பின்பற்றப்பட வேண்டும் என்றும் கூறினார்